Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முருங்கை கீரை சூப் எப்படி செய்யதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கட்டு கீரையில பாதி கட்டு கீரை எடுத்துர்க்கேன். காம்பு இலை எல்லாமே சேர்த்து தான் எடுத்துர்க்கேன். முருங்கை கீரை சூப் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது. உடலை வலுப்படுத்தும். இந்த மாதிரி முருங்கை கீரை சூப்ல நிறையவே பயன்கள் இருக்கு. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 30 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொரை கொரைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கீரையில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 சொம்பு தண்ணி. இது எங்கள் வீட்டில் 6 பேருக்கு இந்த சூப்பு தேவைப்படும். அதனால் நான் 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம போட்டு வச்சுருந்ததை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொதிச்ச பிறகு 10 to 15 மினிட்ஸ் வச்சால் நம்ம சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுட்டு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான சூப் குடிக்க ரெடி ஆயிடுச்சு.